ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பணக்காரர் ஒருவர் பெரியவரிடம் காஞ்சிபுரத்தில் மடத்தில் இப்படி ஒரு சந்தேகம் கேட்டபோது அருகில் இருந்தவர்களுக்கும் அந்த அறிவுரையை கேட்கும் பாக்கியம் கிடைத்தது. வெகு நேரம் வரிசையில் காத்திருந்த அமெரிக்க பணக்கார பிராமணர் குடும்பம் மெதுவாக பெரியவா முன் நகர்ந்து வந்து பேசும் தெய்வத்தின் எதிரே தரையில் அமர்ந்தார்கள். மகா பெரியவா, 25 வருடமா வெளிநாட்டிலே இருக்கேன். இது என் மனைவி, இவர்கள் என் பிள்ளை பெண்கள். வெளியூரிலே இருக்கேன் என்று பேரே ஒழிய பிராமண சம்பிரதாயத்தை விடலை. 2 வேளை சாந்தி பண்றேன். தோப்பனார் தாயார் சார்த்த கர்மாவை விடுவதில்லை. பணத்தை லட்சியம் பண்ணலை. அப்பா அம்மாவுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதே. அதுக்கு 2 காரணம். 1, நான் இந்த உடம்போடு இருக்க அவாதான் காரணம். அவா மேலலோகத்தில் நன்னாயிருக்க என்னென்ன செலவு பண்ண காத்தின்றிருக்கேன், கடமைப்பட்டிருக்கேன். 2, என் பிள்ளைகள் என்னை பார்த்து அவாளும் எனக்கப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். பித்துக்களை விட பெரிய தெய்வம் யாராவது இருக்காளா சொல்லுங்க பெரியவா. நான் எதுக்கு சொல்றேன் இதை என்று கேட்டா, என்னை பார்த்து மற்றவாளும் இதே மாதிரி பண்ணணும் தான். பெரியவா, நீங்க சொல்லுங்கோ, நான் செய்யறது சரிதானே என்று நிறைய பேசினார் அவர். இப்படி அவர் பேசினது அங்கிருந்த மற்ற பெரிய பக்தர்களுக்கு பிடிக்கவில்லை. இப்படியா ஒருத்தன் தன்னை பத்தி, அதுவும் பெரியவா எதிர்க்க தம்பட்டம் அடிச்சுப்பான்? ஐயோ, பெரியவா என்ன நினைப்பாளோ, பேசாம தரையை பார்த்து கொண்டு இருக்காளே. பெரியவா தலையை நிமிர்த்தி அந்த பிராமணரை பார்த்தார். சில கேள்விகள் கேட்டார். நீ சொன்னியே, இங்கிருந்து சார்த்த சாமான்கள் எல்லாம் உன் அமெரிக்காவுக்கு வரவழைக்க என்ன செலவாகுது? ரொம்ப பெருமிதமாக மற்றவர்கள் காதில் விழும்படியாக உறக்க அந்த மனிதர் எவ்வளவு டாலர்கள், அதே எவ்வளவு இந்திய ரூபாய்களுக்கு சமம் என்று சொன்னார். ஓ, அவ்வளவாரதா? அது சரி. வைதீக பிராமணாளுக்கு எல்லாம் என்ன ஆகும்? அது ஒன்றும் பெருசு இல்லை பெரியவா. என்கிட்டே நல்ல பெரிய டேப் ரெக்கார்டர் இருக்கு. இங்கேயே எங்கள் குடும்ப வாத்தியார் வச்சுண்டு இந்த மந்திரத்தை எல்லாம் பூரா அதிலே பிடிச்சிட்டு போயிடுறேன். அதை வச்சுண்டு நான் ஸ்ரார்த்த காரியம் எல்லாம் பண்ணிவிடுகின்றேன். அங்கே மனசிருந்தால் மார்க்கம் உண்டு என்பார்கள் இல்லையா பெரியவா? அடடே, நீ சொல்றாப்பிடே, இப்படி ஒரு மார்க்கம் இருக்கோ என்றார் பெரியவா. சயின்ஸ் விஞ்ஞானம் அந்த அளவுக்கு முன்னேறியிருக்கு பெரியவா. ஓஹோ, அப்படின்னா ஸ்ரார்த்தம் இப்படி கூட விஞ்ஞானத்தை வச்சுட்டு பண்ண முடியுமோ? சரியா சொன்னேன் பெரியவா. ஒருத்தருக்கு ஒரு தடவை இங்கிருந்து அங்கே பிளேனில் போக வர என்ன ஆறுது? அந்த பிராமணருக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. எத்தனை விமானம் மாறி ஏறி இறங்க வேண்டும், அதற்கெல்லாம் என்ன சார்ஜ் என்று விளாவரியாக சொன்னார். ஆஹா, இவ்வளவாறதா? நான் பணத்தை லட்சியம் பண்ணுறதில்லை பெரியவா. முதல் கிளாஸில் பிஸ்னஸ் கிளாஸில் தான் போவேன். இந்த சாதாரண கிளாஸ் ஜனங்களோட சேர வேண்டாம் பாருங்கோ. அவா சவகாசம் அவர்களோடு தொந்தரவு இருக்காது. நமக்கு வசதி இருக்கும்போது மட்டமானவர்களோடு எதுக்கு சரிக்கு சமமாக பழக வேண்டும் இல்லையா பெரியவா? ஓஹோ, அப்படியா? வருஷா வருஷம் வருவியோ? எப்பெல்லாம் வருவே? அதுதான் கஷ்டம், சொல்லவே முடியாது பெரியவா. உத்தியோக வேலையாக வருவேன், சொந்த விஷயமாக வருவேன். எப்போ வருவேன் போவேன் என்று சொல்ல முடியாது பெரியவா. உத்தியோக ஜோலியாக வந்தால் தனியாக வருவேன். சொந்த காசிலே வரும்போது கிறிஸ்மஸ் லீவிலே வருவோம். நவராத்திரிக்கு குடும்பத்தோடு எப்போதும் வருவேன். அதுக்கு 2 காரணம் பெரியவா. முதல்ல, அவள் அகிலாண்டேஸ்வரி கோடி நாயகி லோகமாதா. அவள் இல்லைன்னா இந்த உலகத்திலே நாமெல்லாம் ஏது, உலகமே ஏது, அப்படித்தானே பெரியவா? 2, இந்த விழாக்கள், அதுக்கு அர்த்தம் பண்ண வேண்டிய அவசியம் எப்படி பண்ணுறது என்றெல்லாம் பார்க்க குழந்தைகளோடு வருவோம். அப்போதுதானே அடுத்த தலைமுறை இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படும், செய்யவும் கற்றுக்கொள்ளும். நல்லபடியா தலையெடுக்க வேண்டாமோ? பணமா முக்கியம் லைஃப்ல இல்லையா பெரியவா? பெரியவா பதிலளித்தார். வாஸ்தவம்தான், நீ அப்படின்னா நிறைய அங்கே சம்பாதிக்கிறே. உன் குழந்தைகளை நன்னா வளர்க்கணும்னு, பித்துக்களை திருப்திப்படுத்தணும் என்றும் நிறைய செலவு பண்றே. உனக்கு அடிக்கடி உத்தியோகபூர்வமாக இங்கே வர முடியறது. அதை தவிர செலவு பண்ணிண்டு நீங்கள் எல்லோரும் இங்கே வருகிறீர்கள். நீ சொல்றதை பார்த்தா நீ எல்லோரோடும் பழகமாட்டே. உன் லெவலில் இருக்கிறவாளோட மட்டும் பழகுவே.
உனக்கு கீழ் ரேங்க்ல இருக்கிறவாளோட பார்க்கவோ பழகவோ பேசவோ மாட்டேன் இல்லையா என்றார் பெரியவா. அந்த முட்டாள் மனிதருக்கு புரியவில்லை. தவிர அங்கிருந்து மற்ற பக்தர்களுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. பெரியவா எங்கே போகிறார்கள் என்று உணர்ந்து ஆர்வமாக கேட்டார்கள். பணம் இருக்கிறதால இங்கிருந்து எல்லாம் வாங்கிட்டு போறேன், அங்கிருந்து நினைத்த போது வரே. யார் உனக்கு இப்படியெல்லாம் பித்திருக்காரியங்கள் அங்கே பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தது? உன்கிட்ட பிண்டம் பித்ரு தேவதைகள் அந்த பரதேச பூமியிலே வந்து வாங்கிக்குவா என்று யார் சொன்னது? எனக்கு தெரிந்து அவ அம்மாவாசை மாச தர்ப்பணம் மாலய தர்ப்பணம் சிரார்த்த திதி இதிலே இந்த பாரத புண்ணிய பூமியிலே பாரத கண்டத்திலே மட்டும்தான் வந்து வாங்கிப்பா என்று கேள்விப்பட்டிருக்கேன். பாவம், நீ கவலைப்பட்ட அக்கறையா இருக்கிற பித்துக்கள் எல்லாம் வருஷா வருஷம் அந்த திதியிலே ஆர்வத்தோடு ஆசையோடு பசியோடு வந்து உன்கிட்டே பிண்டம் வாங்கிண்டு உன்னை ஆசீர்வாதம் பண்ண வந்தும் அது கிடைக்காம பாவம் வெறும் வயிற்றோடு திரும்பி உன்னை சபிச்சிட்டு போயின்ட்டுருக்கா. இங்கேருந்து கடல் கடந்து பிராம்ணா வரமாட்டா போகக்கூடாது என்று சாஸ்திரம். பித்ருக்களும் மேலான தெய்வங்கள் கிடையாதுன்னு சொல்றேன். ஆனா அவ சாபத்தை நிறைய 25 வருடமா வாங்கி நிறைய மூட்டை கட்டி வச்சுருக்கே. நீ சொல்றாப்புல நவராத்திரிக்கு மட்டும் விடாம இங்க வந்து பெரிய தெய்வமான அம்பாளை வழிபடுறே. ஆனா பித்ருக்காரியம் பண்ண அந்த திதியிலே இங்கே வந்து பண்ண மனசில்லே. உன் தோப்பனார் தாயார் மேல பக்தி இருந்தா 25 வருடமா அவர்களை பட்டினி போட்டதுக்கு பரிகாரமா உன் குடும்பத்து வாத்தியார்கள் கிட்டே கலந்து பேசி பித்ருக்கர்மாக்களை இங்கேயே உனக்கு அவர்களுக்கும் சௌகரியமா ஒரு இடத்திலே பண்ணிட்டு அப்பத்தான் உன் பித்ருக்கள் உண்மையாகவே திருப்தி அடைவா ஆசீர்வதிப்பா, புரியறதா? அந்த மனிதர் ஆடிப்போய்விட்டார். கண்களில் நீர் தானை தாரையாக வெள்ளமாக ஓட பெரியவா எதிரே சாஷ்டாங்கம நமஸ்காரம் பண்ணினார். மகா பெரியவா, என் தெய்வமே சாட்சாத் பரமேஸ்வரா, என் கண்ணை திறந்துட்டேன். முட்டால் நான் தப்பு பண்ணிவிட்டேன், இப்பவே போறேன். இத்தனை வருஷமா பண்ணின அபச்சாரத்துக்கு பரிகாரம் தேடி உடனே சார்த்த திதிகள் பண்றேன். எங்க எல்லோரையும் மன்னித்து பெரியவா பெரிய மனசு பண்ணி பிரசாதம் தரணும் வேண்டிக்கிறேன். இதுக்கு மேலே என்ன சொல்றதுக்கு புரியலை. பெரியவா தட்டிலே கல்கண்டு பழம் வில்வ வீபூதி குங்கும பிரசாதம் கொடுத்தா. அந்த அம்மாளுக்கு ஒரு ரவிக்க துண்டு கொடுத்துட்டு எல்லோரும் மடத்திலே ஆகாரம் பண்ணிட்டு அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு போங்கோ. சிரார்த்தம் பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு ஊருக்கு போறதுக்கு முன்னால வந்துட்டு போ, க்ஷேமமா இருப்பேன். தீபம் கை உயர்த்து எல்லோரையும் ஆசீர்வாதம் பண்ணியது. இதழோரத்தில் ஒரு காந்த புன்னகை. அந்த குடும்பம் மீண்டும் ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம். 25 வருட மகா தப்பை பண்ணினவாளுக்கு அருள் புரிந்து தெய்வமே உங்கள் கடாட்சத்தால் பரிகாரம் உடனே தேடுகிறேன். என் பித்ரு சாபத்திலிருந்து எனக்கு கதிமோட்சம் காட்டினேன்.